அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்றாலே மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய பயம் என்பது இருக்கு. முன்னாடி ஒரு டாபிக் ஒன்று பேசியிருந்தோம், ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இப்போ கிளியர் அடுத்த கட்டம் வருவோம். ஏன் அந்த மக்கள் வந்து ஆன்மீகம்னா பயந்து தெரிச்சு ஓடுறாங்க? ஏன்னா இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயமும் இருக்கு, இதில் காமெடியான ஒரு விஷயமும் இருக்கு. என்ன தெரியுங்களா அதில் மிகப்பெரிய காமெடி? இந்த ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு உண்மை என்றால் என்னவென்று தெளிவாக காட்டிவிடும். எது உண்மை? இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், கட்டி பிடித்து உதட்டில் சென்று முத்தமிட்டால் நமக்கு இன்பம் நினச்சி ஒரு பெண்கிட்ட போய் கட்டி பிடிச்சி உதட்டில் முத்தம் வைக்கிறோம். இதுதான் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஆனால் இந்த ஆன்மீகத்தில் செல்லும்போது என்ன ஆகுதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, அப்படின்னா முத்தம் கொடுக்காத, அது பொய் அப்படி சொல்லலை. முத்தம்னா என்ன, உதடுனா என்ன, உதட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயம்னா என்ன அப்படின்றத காட்டும். எப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிற, இப்போ புரிஞ்சிடும் பாருங்க. நார்மலாக இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா ஆஹா இன்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறான். இன்பம் கிடைக்குது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஆன்மீகத்தில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த கட்டம் உள்ளே போவீங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் உதடுனா என்னன்னு வந்து பார்ப்பீங்க. உதடுனா என்ன, ஒரு தோல் இருக்கக்கூடிய ஒரு இடம், சரி ரைட்டு. அப்புறம் என்ன இருக்குது, அதை தாண்டி ரத்தம் இருக்குது. இன்னும் டீப்பாக உள்ளே போனால் வேறு ஒன்றும் கிடையாது, அதுக்குள்ளே போகும்போது ஆட்டம்ஸ் தான் இருக்குது, சரி ஓகே. அப்போ இந்த இன்பம் என்பது எது கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆன்மீகத்தில் போகும்போது இவ்வளோ தெளிவு வரும் உங்களுக்கு. எல்லாத்தையும் கான்சியஸாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க. குந்தாங்கூரா செயல்பட்டு இது இப்படித்தான், இது அப்படித்தான், இதனால தான் இது வருது, இதனால தான் இது வருதுன்ற ஒரு ஒரு பக்குவமே இல்லாமல் நீங்கள் செயல்பட மாட்டீங்க. எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, எல்லாத்துக்குள்ளே டீட்டெயில்டாக உள்ளே போவீங்க, டு த கோர் எண்டு போவீங்க, எல்லாத்துலையும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ என்னாகும், உதட்டோடு உதட்டு நாம் சென்று முத்தம் கொடுத்தா தான் இன்பம் வருதா? இல்லை, கொஞ்சம் நேரம் அப்படி லிப் டு லிப் கிஸ் அடிக்கிற மாதிரி நம்ம நினச்சி பார்த்தாவே நமக்கு நாடி நரம்புகள்லாம் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்து அந்த மூடு ஏறுது. அப்போ அந்த இடத்துல உதடே இல்லை. ஆனால் இப்போ எப்படி அந்த மூடு உங்களுக்கு கிரியேட் ஆச்சு, எங்கேருந்து வந்தது அந்த மூடு? அப்போது உதடு என்பது உங்களுக்கு அந்த இன்பத்தை ஏற்படுத்தவில்லை, அந்த உதட்டை சார்ந்த, உதட்டை பற்றி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மனம், அந்த மைண்டு, அந்த டேட்டா தான் உங்களுக்கு அந்த இன்பத்தை கொடுக்குது. அந்த இன்பமும் எங்கே நடக்குதுன்னு அடுத்து டீட்டெயிலாக உள்ளே போயிடுவீங்க. இந்த உடலுக்குள் ஏதோ ஒரு ஹார்மோன் சுரக்கிறது, அந்த ஹார்மோன் சுரக்கும் போது ஏதோ ஒரு மாற்றம் என் உடம்புக்குள்ள நடக்குது. அந்த மாற்றம் நடக்கும்போது நான் இன்பமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அப்ப இந்த இன்பம் தேவையா தேவையில்லையான்னு அடுத்து போவீங்க. அடுத்து சிற்றின்பம்னா என்ன, பேரின்பம்னா என்னன்னு போவீங்க. கிஸ் கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய இன்பம் எவ்வளவு நேரம் நீடிக்குதுன்னு பார்ப்பீங்க. அப்ப எது நிரந்தரமான இன்பம் பிடிப்பீங்க? அப்ப ஆன்மீகத்தோட உச்சி என்ன, பேரின்பம்னா என்னன்னு பிடிச்சிருவீங்க. இவ்வளவுதாங்க கான்செப்ட். இப்போ ஏன் இதை மக்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மக்கள் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட லெவலோட எனக்கு இது போதும், எனக்கு இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு இப்படி ஒரு மனைவி இருக்கா, இப்படி ஒரு குழந்தை இருக்கா, எனக்கு இது மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த இன்பமும் இந்த சந்தோஷமும் போதும், இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அது எனக்கு வேணாம், ஏன்னா அது என் நிம்மதியை கெடுக்குது, அது வேற எங்கேயாவது எனக்கு கூட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது, அதனால் என்னை இப்படியே விட்டுருங்க தயவு செஞ்சு, நான் இப்படியே என்னானாலும் சரி அடுத்த பிறவி இருக்கோ இல்லையோ அதனால் கஷ்டப்படுறோன்னா கஷ்டப்படலையோ, இப்போதைக்கு காசு பணம் வீடு வாசல் வசதி இருக்குது, நான் இப்படியே இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிறேன், என்னை இப்படியே விட்டுருங்கடா அப்படின்ற அந்த இதைத்தான் விரும்புகிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தர் இந்த உண்மையை சரி நீங்களாவது இப்படி இருந்து தொலைகிறீங்கடா, நான் அடுத்த கட்டம் போகிறேன், இணைய அடுத்த கட்டம் உண்மை என்னன்னு என்னை பார்க்கணும். குடும்பத்திலேருந்து எவனாவது போனாலும் அவங்களுக்கு பிடிக்காது, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் பிடிக்காது, இவன் குடும்பத்தை விட்டு விலகி போயிடுவானோ, அவன் ஞானம் அடைந்து விடுவான், நம்மளாம் எடுத்து கேள்வி கேட்பான்றது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ஃபியூச்சரில் பிரச்சனை வரும். ஆரம்பகட்ட பிரச்சனை என்னென்னா, ஊருடன் ஒத்துவாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆனால் ஞானத்தில் இருப்பவனுக்குலாம் அது செட் ஆகாது, உண்மை எதுவோ அதோட தான் ஒத்து வாழ்வான். உண்மை என்பது ஒன்று மட்டும்.